இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிகினர்ஸுக்கு ஏற்ற கம்மி பட்ஜெட்டில் இருக்க ஒரு ரீலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஈஸி டூ ஃபிஷிங் சென்னை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பிகினஸ்க்கு தேவையான ஒரு ரீல், அதாவது ஆல்ரெடி நான் ராட் காமிச்சிருப்பேன், இப்போது ரீல் காமிக்கிறேன். இது ரெண்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இதோட பட்ஜெட்டும் நான் சொல்லியிருப்பேன், கம்மி பட்ஜெட் தான். இப்போ இது காஸ்ட் கூட கம்மியாக இருக்குது. இது வாங்கி நான் 6 மந்த் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து பிகினஸ்க்கு பக்காவாக இருக்கும். இது என்னை பொறுத்தவரையிலையும் நான் 100% அஷூர் கொடுப்பேன், இது நல்லா இருக்குது. நீங்கள் எப்படி ரீல் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தெரியாதவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், கம்மி காஸ்ட்டு தான், குவாலிட்டியும் நல்லா இருக்குது, நல்ல லைஃபும் வரும். இதில் வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இன்டெத்தாக அதுக்கு வேணாம். இது வந்து பிகினஸ்க்காக இருக்கிறதுனால மோஸ்ட்லி கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், பட் ஆனால் குவாலிட்டி பேஸ் நல்லா இருக்குது. இதை பற்றி நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். இதில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது, 4000 5000, ரெண்டுத்துக்கும் சிமிலர் கொஞ்சம் தான் இருக்கும், ரேட்டோ சிமிலர் 100 200 சம்திங் தான் இருக்கும். இந்த ரீலை பற்றி நான் சொன்னோன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரீல் வந்து பட்ஜெட் கம்மி, குவாலிட்டி இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது வந்து எப்படி சொல்கிறேன்னா, 3 பேரிங் தான், பட் ஆனால் இதோட பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், வெராள் பிடிச்சி பார்த்தேன், தேலி பிடிச்சி பார்த்தேன், ரெண்டுமே பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்குது. இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்றதுலாம் ஈஸி தான், சிம்பிள் மெத்தட் தான். இதில் நிறையா ப்ரீஃபாக கொடுத்துட்ருக்காங்க, ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு அந்த பேரிங் மேலே இருக்கும் அந்த ட்ராகு, அந்த ட்ராகை லூஸ் பண்ண அது கழட்டி க்ளீன் பண்ணி வைக்கிறது. அது இது அசம்பிள் எப்படின்றதெல்லாம் ஈஸி தான், சிம்பிள் மெத்தடு தான். இதை பற்றி சொல்லணுன்னா, என்னை பார்த்தோன்னே இதை பார்த்தோன்னே இதோட எப்படி சொல்கிறது, பிக்சரை பார்த்தோன்னே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபிஷிங் டேகலில் நான் கேட்டதுனால அவங்க எனக்கு ஆர்டர் பண்ணி எனக்கு இது கொடுத்தாங்க. கம்மி காஸ்ட்டு தான் இது, இதோட ரேட்டு கூட இருக்கும், பட் இப்போ என்ன ரேட்டுனால் இது கம்மியாக தான் இருக்குது. இப்போதைக்கு நான் பார்த்தேன், மார்னிங் பார்த்தேன், ரேட் கம்மியாக இருக்குது. ஆனால் இது 6 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு ரேட் சொன்னது இவ்வளோ தான் சொன்னாங்க, பட் நான் 400க்கு தான் வாங்கினேன், 1400க்கு வாங்கினேன் இதை. இது 4000 ரீல் வந்து, இதோட பிராண்டடாக வந்து பாருங்கள், மெட்டல் தான், சும்மா ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது, இது அவுட்லுக் சூப்பராக இருக்குது. இதோட என்ன லைன் யூஸ் பண்ணலான்றத நான் தெளிவாக சொன்ன பாருங்கள். இப்போது இது 4000 ரீல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதில் அதில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, லைன் கெப்பாசிட்டின்ட்டு எம்எம், அதாவது எம்எம்ன்றது லைனோட இது, எம்ன்றது எவ்வளோ மீட்டர் சுற்றலான்றது. எனது வந்து 0.34னா 220 மீட்டர் வரையும் சுற்றலாம். ஆனால் நான் இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எனக்கு பெரிய பெரிய மீன் பிடிக்கிறதுனால எனக்கு வந்து 0.60 mm லைன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இதில் பாதி தான் என்னால் சுற்ற முடிஞ்சுது. ஸோ நீங்கள் பெரிய பெரிய மீன் பிடிக்கிற மாதிரி இருந்தால் 5000 தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரெண்டுத்துக்கும் சிமிலர் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2000 தான் இருக்கும். இப்போ வந்து நான் ட்ராகை வந்து செட் பண்ணிட்டேனா, ரொம்ப டைட்டாக செட் பண்ணியிருக்கேன், சுற்றுறதுக்கு டைட்டாக இருக்கும். இது வந்து வெறால் தேலிக்கு, கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சா ஜிலேபி அதுமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஃபுல் லூஸ் வச்சு பண்ணால் கட்லா லோகு, இது ரெண்டுக்கு தான் இது பண்ணுவோம். ஆனால் நம்ம ட்ராக், அதாவது மீன் மாட்டுக்குச்சு, இப்போது நம்ம ட்ராக் எடுக்கணுன்னா, அந்த மீனை இழுக்கணுன்னா டைட் பண்ணி இழுத்தால் தான் நம்மளால் இழுக்க முடியும். இது நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், மீன் பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பிகினருக்கு வந்து தெரியாது. ட்ராக் அப்படியே வச்சு சுற்றுனீங்கன்னா ஃபாலோ அது ஸ்பீடாக சுற்றாது. ஸோ அது வந்து ட்ராக் சவுண்ட் மட்டும்தான் கேட்குமே தவிர நம்ம வந்து லைன் வந்து உள்ளே வராது. ஸோ நீங்கள் அதை டைட் பண்ணிட்டு தான் சுற்றணும். ஏன் ட்ராகை லூஸாக வைக்க சொல்கிறேன்னா, அந்த ட்ராகை லூஸாக வைக்கும் போது தான் கட்லாம் வந்து ஃப்ரீயாக இழுத்துட்டு போவோம். ஸோ அந்த சவுண்டு வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், அதுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து ஹேண்டில் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, சூப்பராக இருந்தது, அந்த பிடிக்கிறதுக்கு அந்த அழகாக, அந்த பாருங்கள் அழகாக பிடிச்சி சுற்றுறதுக்கு கரெக்டாக இருந்தது. இதை வந்து லெஃப்ட்டு ரைட்டு நம்ம எப்படி வேணால் மாற்றி வச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து ரைட் ஹேண்டில் வந்து ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் தான் இது பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்த்துருக்க யாராவது ஃபிஷர் நல்லா ஃபிஷிங் பண்ண தெரிஞ்சவங்கன்னா எனக்கு எதாவது சஜஸ்ட் பண்ணலாம் நீங்களும். எனக்கு ரைட் ஹேண்டு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் அந்த ட்ராக் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது.
ஸோ எனக்காக தான் கம்மியாக இருக்குது. இதனால் ஏதாவது பாதிப்பு இருந்தால் தெரிஞ்சவங்க யாராவது சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட பாடி, பாடி வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி மெட்டல் தான். என்னை பொறுத்தவரை முக்கால்வாசி மெட்டல் தான். எது இது மெட்டல் எது இது பிளாஸ்டிக்ன்றத லாஸ்ட்டில் ஒரு இமேஜில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இல்லை தம்பிளில் பார்க்கலாம். எனக்கு என்னென்னா இந்த நேம் தான், குவாலிட்டி அந்த குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள், இப்படி பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்குது. இது மெட்டல், இது பிளாஸ்டிக், இது வந்து நல்லாயிருக்கு. இந்த பிளாஸ்டிக்கு அதுவும் மெட்டல் தான். ஹேண்டில் வந்து எப்படி சொல்கிறேன்னா இது பாதி பிளாஸ்டிக் பாதி மெட்டலில் இருக்குது. ஸ்மூத்னஸ்ஸு சூப்பராக தான் இருக்குது என்னை பொறுத்தவரையிலையும். நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 0.35 அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா லைன் லைனு இது ஃபுல்லாக 200 மீட்டருக்கு அபோவ் தான் சுற்றலாம். பட் எதுவுமே உண்மை கிடையாது, 200 220 சொல்லியிருக்காங்க, அவ்வளோ சுற்ற முடியுமான்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு 200 சுற்றலாம். எந்த 0.60னால என்னால் பாதி தான் சுற்ற முடிஞ்சுது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான், நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சில ரீலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி காமிக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எவ்வளோ ஹைட்டு இது. இவ்வளோ தான் ஜி சுற்ற முடியும் இதில் இருக்கிறது தான். பட் ஆனால் இதுவும் உண்மையான்றது தெரில. எனக்கு நான் இது வரையும் 0.60 யூஸ் பண்ணுறதுனால இது பாதி தான் சுற்ற முடிஞ்சுது. அதை தான் நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு எவ்வளோ உங்களால் சுற்ற முடியுது. இப்போ நீங்கள் லைன் வந்து 0.34 வச்சுருக்கீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ தான் ஜி சுற்ற முடியுதுன்றது. நான் இது வரைக்கும் இந்த கெப்பாசிட்டியை பற்றிலாம் சொல்ல ஜி, நீ ஜென்ரலாக எப்படி யூஸ் பண்ணுறது, பிக்னஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது தான் நான் சொல்லியிருக்கேன். நான் இது வரைக்கும் 8 கிலோ மீனை இதை ட்ராக் பண்ணியிருக்கேன் ஜி. ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, எனக்கு ஈஸியாக தான் இருந்தது. இதில் எது மெட்டல் எது பிளாஸ்டிக்ன்றது தெளிவாக இந்த இதில் காமிச்சிருங்க பாருங்கள். இதை வச்சு பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா வீடியோலையும் இதை காட்ட மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பிக்னஸ்க்கு தேவையான இன்டெத்தா ரீல் இப்படி தான் இருக்குன்றதை காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ரீலில் எப்படி லைனை சுற்றுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். இதுக்கு ஒரு டெக்னிக்கும் இருக்குது, இதுக்கு மிஷின் இருக்குது. இந்த ஃபிஷிங் ஆக்சசரி வாங்குகிற கடையில் இருக்கும். அதில் சுற்றுறதுக்கும் கையில் சுற்றுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட்டை மறக்காமல் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என் வீடியோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இது போல் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன்.